சக்கரை நோயை குணப்படுத்துவதற்கும் அது சக்கரை குறைபாடை குணப்படுத்துவதற்கும் இது வந்து ஆக்சுவலாக டைலூட்டர் நல்லா யூரினை நல்லா பிரித்து வெளியே போகிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கும். கண்டிப்பாக பாகற்காயை வெறும் காயாக பச்சையாக சாப்பிடக்கூடாது, அதை பாயில் பண்ணி தான் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா அதனுடைய அதாவது ஒரே மருந்து 9 வியாதியை குணப்படுத்தும் நம்ம வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. இந்த சர்க்கரை நோய் கூட இருக்கிறவங்க அதாவது 300, 350, 400 வரைக்கும் சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்ம உடம்பே வந்து ரத்தத்தால் அதாவது தண்ணியால் தான் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதை சுத்தப்படுத்தும் போது சர்க்கரை அளவை வந்து குறைப்பதற்கு 100% இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட் வந்து எப்பயுமே சோர்வாகவும் ஒரு மாதிரி டல்லாகவும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அதை வந்து மாத்துறதுக்கு கல், அதாவது கிட்னியில் கல் இருந்தாலும் சரி, நீர்த்தாரையில் கல் இருந்தாலும் சரி, இது பூராமே வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் அன்றாடம் நம் உணவில் பயன்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றியும் அதனுடைய தன்மைகளை பற்றியும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும் 11 இயற்கை உணவுகளை இப்போது நாம் பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம பாகற்காய் எடுத்துக்கிறோம். பாகற்காய் அதில் என்ன பலன், பாகற்காயை எப்படி சமைச்சு சாப்பிடணுன்றத நம்ம அதை பார்த்துக்கிறோம். பாகற்காய் வந்து நம்ம சர்க்கரை நோய் குறைபாடுக்கு ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்குது. இதை நம்ம வந்து எப்பயுமே சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி வாரத்துக்கு 2 முறை இந்த பாகற்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பாகற்காயை வெறும் காயாக பச்சையாக சாப்பிடக்கூடாது, அதை பாயில் பண்ணி தான் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா அதனுடைய அந்த கசப்புத்தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது சுகருடைய அளவை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் மிகவும் ரொம்ப லோ சுகர் அதாவது தன்மையை கீழே கொண்டு போகிற அளவுக்கும் பாகற்காய் வந்துடும். அதனால் பாகற்காயை சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. பாகற்காயும் நம்ம வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். பாகற்காயை பச்சையாக சாப்பிடாமல் வேக வச்சோ சமைச்சோ எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், தப்பில்லை. பாகற்காய் சூப்பாக கூட சாப்பிட்லாம், தப்பில்லை. ஆனால் பச்சையாக சாப்பிடக்கூடாது, பாகற்காயை பச்சையாக சாப்பிடக்கூடாது. அது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு கெடுதியை உண்டாகக்கூடிய தன்மை அதில் இருக்கு. ரெண்டாவது வந்து கோவைக்காய். இந்த கோவைக்காய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாகற்காய்க்கும் கோவைக்காய்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பாகற்காய் வந்து கசப்புத்தன்மை உடையது, ஆனால் கோவைக்காய் கசப்புத்தன்மை இருக்காது, கசப்பும் புளிப்பும் சேர்ந்துருக்கும். அதை வந்து பச்சையாக கூட சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் கோவைக்காயை வந்து நல்ல பழுக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டுமே இல்லாமல் இந்த சர்க்கரை நோய் கூட இருக்கிறவங்க அதாவது 300, 350, 400 வரைக்கும் சொல்லுவாங்க, அவங்க வந்து கோவைக்காய் நல்லா ஜூஸ் போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தான் மித்த ஆகாரம் எடுத்துக்கணும். ஆனால் அவங்க வெளியே எங்கேயும் போகக்கூடாது, ஏன்னா இது வந்து உடனே லோ சுகர் ஆகக்கூடிய தன்மை இது இருக்கும். அதனால் வாக்கிங் போகும்போது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போக வேணாம். வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இந்த கோவைக்காய்க்கு வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகற்காயும் கோவைக்காயும் சமைச்சே சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ தனித்தனியாக நம்ம பார்க்கும்போது பாகற்காய் ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும், கோவைக்காய் ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும். இது ரெண்டுமே டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு நல்ல மருந்தாக இருக்கும், அதையும் நம்ம உடவில் பயன்படுத்திக்கலாம். மூணாவது வந்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் செய்யணும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா நைட்டு வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணி ஒரு பவுலில் ஊற போட்டு அந்த வெண்டைக்காயுடைய ஜூஸ் வந்து குடித்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து சர்க்கரை குறைபாடு நோய்க்கு வந்து நல்ல மருந்தாக இருக்கும். இது பூராமே ரெகுலராக சேர்த்துக்கிட்டே வந்துட்டு வந்தால் இதுக்கப்புறமும் அவங்க வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களும் கொஞ்ச நாளைக்கு அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். உடனே இதை சாப்பிட்றமே அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டிடக்கூடாது, இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும். வெண்டைக்காய் ஜூஸாக எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போவது பீன்ஸ். இந்த பீன்ஸ் வந்து சர்க்கரை நோய்க்கும் நல்லாயிருக்கும், கிட்னி கல்லுக்கும் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா இதுவும் பச்சையாகவே சாப்பிட்லாம். எப்படி அப்படின்னா அந்த பீன்ஸை நல்லா உரித்து அந்த உள்ள அந்த கொட்டமே இருக்கும் அதுக்கப்புறமே நல்லா கட் பண்ணி ஜூஸ் போட்டு அதை ஃபில் பண்ணி அப்படியே குடிச்சிட்டோம் அப்படின்னா கல், அதாவது கிட்னியில் கல் இருந்தாலும் இமீடியட்டாக வெளியே வந்துடும். நம்மளுடைய சர்க்கரையுடைய அளவையும் இது வந்து அருமையாக கட்டுப்படுத்தும். இந்த பீன்ஸ் வந்து ரெண்டுக்குமே யூஸ் ஆகும்னு சொன்னேன், கல்லடைப்புக்கும் யூஸ் ஆகும்னு சொன்னேன், சர்க்கரை நோய்க்கும் யூஸ் ஆகும்னு சொன்னேன்.
இந்த பீன்ஸை வந்து இதுவும் வந்து நம்ம பச்சையாகவே அப்படியே இயற்கையாகவே பீன்ஸையும் நம்ம வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஜூஸ் சாப்பிடும்போது அதோடைய தன்மைகளை வந்து ரெண்டாக பிரிக்கும். யூரின் டைலூட்டராகவும் மாறும், டயபெட்டிக்குக்கும் நல்லாயிருக்கும், சர்க்கரை குறைபாடையும் நல்லா குறையிறதுக்கு இது வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நல்லா யூரினை நல்லா பிரித்து வெளியே போகிறதுக்குண்டான தன்மையை கொடுக்கும். அது மட்டுமே இல்லாமல் கல், அதாவது கிட்னியில் கல் இருந்தாலும் சரி, நீர்த்தாரையில் கல் இருந்தாலும் சரி, இது பூராமே நம்ம பீன்ஸை வந்து வெறுமனமாக ஜூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை நோய்க்கும் நல்லாயிருக்கும், கிட்னியில் கல் இருக்க நல்லாயிருக்கும், யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீரக பிரச்சனையில் என்னமாவது தொந்தரவு இருந்தால் இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பீன்ஸை வந்து நல்லா வந்து நல்லா ஜூஸ் போட்டு சாப்பிடணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். வெந்தயம், இது பூராமே அப்பாற்பட்டு இருக்கிறது வெந்தயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெண்டைக்காய் ஜூஸையும் இந்த வெந்தயத்துடைய தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா எப்படி நம்ம இன்சுலின் போடக்கூடிய பவர் இது ரெண்டுக்கும் கண்டிப்பாக இருக்கும். இது கண்கண்ட மருந்து, இது ஏற்கனவே நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க, நம்ம பரிந்துரைபடியும் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதில் வந்து பக்க விளைவே எதுவுமே கிடையாது, இந்த வந்து பக்க விளைவே எதுவுமே கிடையாது. இந்த வெந்தயத்தை வந்து வெறுமனம் சாப்பிட்டாலும் அது வந்து ஹீட்டையும் குறைக்கும், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடம்பில் உள்ள உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீட்டை குறைக்கிறதுக்கு வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த வெந்தயத்துடைய தண்ணியும் அந்த வெண்டைக்காயுடைய ஜூஸும் மிக்ஸ் பண்ணி, இது ஒரு 25 மில்லி, அது ஒரு 25 மில்லி, 50 மில்லி, 50 மில்லி வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாவே டயபெட்டிக் சொல்லக்கூடிய நம்மளோட சர்க்கரை நோயுடைய தன்மையை கண்டிப்பாக குறைக்கும். இதனால் வந்து வேறு சைடு எஃபெக்ட் எதுவும் வருமானா கண்டிப்பாக வராது. கூடிய விரைவில், அதாவது நீங்கள் அலோபதிக் மெடிசன், அதாவது ஆங்கில முறை மருத்துவத்தில் மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க, இன்சுலின்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷனை சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது வெந்தய தண்ணி வெண்டைக்காயுடைய ஜூஸ், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு சொல்லியிருக்கேன், 25 ml சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அதோடைய சர்க்கரை அளவு கூட உள்ளவங்க அவங்க வந்து 50 மில்லி கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே 50 மில்லி எடுத்து கூட சாப்பிட்லாம். இந்த ரெண்டுமே 50 மில்லி எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சுகர் குறைவது உடனடியாக தெரியும். காலையில் அவங்க வெறும் வயிற்றில் சாப்பிட்டாங்கன்னா 8:30 to 8:30 ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்கும், கைகாலெலாம் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடணும் அப்படி எண்ணம் அதில் கண்டிப்பாக வந்துடும். அப்போ மட்டும் அளவாக சாப்பிட்டுக்கிட்டு, ரொம்ப ஹெவியாக சாப்பாடு எடுத்துடாமல் அளவாக சாப்பிட்டுட்டு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்சுலின் போடுற லெவலில் இருந்தாலும் இதை வந்து குறைச்சிடலாம். இதுக்கு முக்கிய காரணம் வெந்தயமும் நம்ம வெண்டைக்காவும், இது வந்து காம்பினேஷனில் நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரைத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெந்தயம் மட்டும் தனியாக சாப்பிட்டோன்னா சர்க்கரை குறைபாடும் குறையும், ஆனால் உடம்பில் உள்ள உஷ்ணத்தையும் அது குறைக்கும். பாடியில் உள்ள எக்ஸஸ் ஆஃப் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, உடல் சூடு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, இதை வந்து குறைக்கிறதுக்கு வெந்தயம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதாவது ஒரே மருந்து 9 வியாதியை குணப்படுத்தும் நம்ம வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. இந்த வெந்தயம் மட்டும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண்ணு, வயிற்றுரிச்சல், மலச்சிக்கல் இதை பூராமே குறைக்கிறதுக்கு வந்து இந்த வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் பயன்படுத்திக்கலாம். பட்டை, நம்ம பட்டைன்னு சொல்லக்கூடியது கறிமசாலாவோடய சேர்ந்தது. இந்த பட்டைக்குடைய தன்மை என்ன அப்படின்னா, தண்ணிச்சத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த பட்டைக்கு ரொம்ப இருக்குது. இந்த பிரியாணியெல்லாம் பட்டை இதெல்லாம் ரொம்ப போடுவாங்க. அது மட்டுமே இல்லாமல் தக்காளி சாதம், தேங்காய் சாதம், இந்த இதில் கூட வந்து பட்டை ரொம்ப போடுவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம இந்த கலவை சாப்பாடு சாப்பிடும்போது பிரியாணியோ தேங்காய் சாதமோ இல்லை லெமன் சாதமோ தக்காளி சாதமோ சாப்பிடும்போது தண்ணி தாகம் வரக்கூடாது அப்படின்பாங்க. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, இதில் பட்டை சரியாக சேர்த்துருந்தாங்கன்னா தண்ணி தாகம் நம்மளுக்கு எடுக்கிறது குறையும், இல்லை தண்ணி தாவரம் ரொம்ப எடுக்குது அப்படின்னா அந்த பட்டையை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. இந்த பட்டை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி சத்தை கூட கொடுப்பதையும், அதை வந்து ஃபில்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான கெட்ட நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த பட்டைக்கு இருக்குது. இந்த பட்டை சாப்பிட்றதுனால சர்க்கரை குறைபாடுக்கு என்ன விஷயம் வருது அப்படின்னா, நம்ம உடம்பே வந்து ரத்தத்தால், அதாவது தண்ணியால் தான் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதை சுத்தப்படுத்தும் போது சர்க்கரை அளவை வந்து குறைப்பதற்கு 100% இருக்குது. ஆனால் இந்த பட்டையை மட்டும் நம்ம பவுடர் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு 50 மில்லி தண்ணியாவது நம்ம அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி சோர்வு தன்மை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் பட்டையை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது சர்க்கரை நோய்க்கும் நல்லாயிருக்கும்,
உடம்புல உள்ள இரத்த நாளத்தில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதற்கும் இந்த பட்டை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த பட்டையை நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு 50 மில்லி தண்ணியாவது 100 மில்லி தண்ணியாவது தண்ணி தாகம் இல்லாட்டி கூட கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பிளட் சர்க்குலேஷனை நல்ல நார்மலாக கொண்டு வந்து டயர்டு இல்லாமல் வச்சுக்கிறோம். இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு சோர்வு வரும். பட்டையை சாப்பிட்டாலும் பட்டையுடைய பவுடர் சாப்பிட்டாலும் இந்த நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாப்பாடில் இருக்கும்போது அந்த பட்டையை மட்டும் தூக்கி தனியாக வச்சுருவோம். இருந்தாலும் அதை நல்லா மென்று சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உணவோடு சேர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அது வந்து மருந்தாக மாறிடுது. பட்டையும் சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. நாவல் கொட்டை பவுடர் அப்படின்னு சொல்கிறோம். நாவல் பழம், நாவல் கொட்டை, இது ரெண்டுமே டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு ஒரு அருமையான மருந்து. நாவல் பழம் வந்து ஒரு சீசனில் தான் கிடைக்கும். இப்போ ஹைப்ரிட் வந்துருச்சு, ஆனால் அது வந்து மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு அதை நம்ம கண்காணிக்க முடியலை. ஆனால் இந்த சீசனில் நவாப்பழ மரம்னு சொல்லுவோம், அந்த மரத்தில் உலுக்கி நம்ம எடுத்து அதை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த சீசனில் மட்டும் சாப்பிட்டு வந்தாலும் அடுத்த சீசன் வரைக்கும் டயபெட்டிக் வராது அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது வந்து உறுதியாக வச்சுருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் அதனுடைய கொட்டை, அந்த நவாப்பழத்தினுடைய கொட்டை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட் வந்து எப்பயுமே சோர்வாகவும் ஒரு மாதிரி டல்லாகவும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதை வந்து மாத்துறதுக்கு நவாப்பழ கொட்டை நல்லாயிருக்கும். இது பூராமே உணவு முறை சார்ந்தது, அதனால் இது வந்து ஒரு நாள் சாப்பிட்டு மறுநாள் கேட்கலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா இதனுடைய தன்மை நல்லாயிருக்கும். நாவல் பழம் சீசன் டயத்தில் சாப்பிட்டுக்கலாம், நாவல் கொட்டை எப்பயுமே சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு அருமையான மருந்தாக இருக்குது. இது பூராமே நம்ம சொல்கிறது பூராமே எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே சாப்பிடணும்னு தேவையில்லை, எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். நாவல் பொடி இப்போ எல்லா கடைகளிலும் சர்வசாதாரணமாகவே நாவல் கொட்டை பவுடர் கிடைக்குது, எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அது வந்து தரமாக இருக்கிறதா மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, நாவல் பழம் சாப்பிட்றது கண்டிப்பாக ஹைப்ரிட் இல்லாமல் பெருசாக இல்லாமல் மரத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்கும், அது நல்லா உலுக்கி எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் விலைனா கூட வந்துருச்சு. அந்த நாவல் பழம் வாங்கி இந்த சீசனுக்கு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்க்கரை நோய் குறைபாட்டுக்கு அது ஒரு தன்மையாக இருக்கும். நம்ம நாவல் பழ கொட்டை, நாவல் பழ பவுடரு இதுப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சிறுகுறுஞ்சான், சிறுகுறுஞ்சான் வந்து மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகைங்க. இந்த சிறுகுறுஞ்சான் மட்டுமே கூட இதில் ரெண்டு விதமாக இருக்குது, சர்க்கரை குழின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிறுகுறிஞ்சான் வந்து முசுமுசுக்கைன்னு சொல்லுவாங்க, சிறுகுறிஞ்சான்னு சொல்லுவாங்க, சர்க்கரை குழி, இந்த மூணு காம்பினேஷன்லையுமே பவுடர் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக 100%, அதாவது டைப் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய, டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோய்க்கு தொடர்ச்சியாக மருந்து சாப்பிட்டுருங்க வந்து கூட இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்சுலின் போட வேண்டிய நிலைமை இருந்தாலும் கூட அது மாறிடும். இது வந்து கண்கொண்ட மருந்து. இந்த சிறுகுறிஞ்சான் வந்து சுகருக்கு மட்டுமே கிடையாது, அந்த சிறுகுறிஞ்சான் வந்து நீர்ப்பாதையை சரி பண்ணுறதுக்கு சிறுகுறிஞ்சான் ரொம்ப உதவியாக இருக்கும். டைலூட்டர், அதாவது நீர் தடையில்லாமல் போகிறதுக்கும் சிறுகுறிஞ்சான் ரொம்ப பலமாக இருக்கும். இந்த சிறுகுறிஞ்சான் வந்து நம்ம மொத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், சிறுகுறிஞ்சான் வந்து டயபெட்டிக் நல்லது அப்படின்னு நினச்சி நம்ம மட்டும் இருக்கோம். அது வந்து 9 வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை சிறுகுறிஞ்சானுக்கு இருக்குது. இதில் முக்கியமாக வந்து டயபெட்டிக்கு இது வந்து ஒரு அருமருந்துன்னு கூட சொல்லலாம். மற்ற எல்லா காம்பினேஷன் சாப்பிடும்போது கூட சிறுகுறிஞ்சான் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பக்க விளைவு இல்லாத நம்ம வந்து டயபெட்டிக் குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு மருந்து. இந்த மருந்து இதை இந்த சிறுகுறிஞ்சான் மட்டுமே சாப்பிடலாமான்னா கூட தாராளமாக சாப்பிட்லாம், ஏன்னா இது மருத்துவ குணம் கொண்டது. இதுக்கு முன்னால் நம்ம சொன்னோம் வெந்தயம், வெண்டைக்காய், இந்த இது பூராவே வந்து மருத்துவ குணம் கொண்ட உணவு வகைகள். இது வந்து முற்றிலும் மருத்துவ குணம் கொண்ட மூலிகை, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை வந்து அது கூட கொஞ்சம் கூரை குறைச்சி கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனால் சிறுகுறிஞ்சான் அளவோடு தான் சாப்பிடணும். ஒரு 3 கிராம் 4 கிராம்னா அந்த அளவு தான் சாப்பிடணும். நிறையா போட்டு சாப்பிட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கும். அந்த டயபெட்டிக் குறைஞ்சிச்சுன்னா, லோ சுகரானா என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ அது பூராமே சிறுகுறிஞ்சான் வந்து காமிக்கும். அதே மாதிரி நாவற்பழ கொட்டையும் அந்த டயபெட்டிக்குடைய சிம்டம்ஸ் குறையுது அப்படின்னா அதுவும் காமிக்கும். இந்த ரெண்டு பவுடருமே அந்த மாதிரி இதை கொண்டு வரும். ஆனால் ரெண்டுமே சுகருக்கு நல்ல மருந்து. அது எப்பயுமே சாப்பிட்டாலும் நமக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு வந்துட்டோம் அப்படின்னாவே இது பூராமே நம்மளுக்கு உடம்புல செட் ஆயிரும். அதனால் சிறுகுறிஞ்சான் இலையை பயன்படுத்துவோம். நெல்லிக்காய்,
நெல்லிக்காய் வந்து ஒரு அமிர்த கனிங்க. நெல்லிக்காய் வந்து டயபெட்டிக் மட்டும் கிடையாது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா நரம்புகளையும் பலவீனமாக உள்ள உடல்களையும் வலுப்பட செய்வது நெல்லிக்காய். நெல்லிக்காய் லேகியம்னு சொல்லி இருக்குது, அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த நெல்லிக்காய் வந்து டயபெட்டிக் மட்டுமே கிடையாது, நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்து சாப்பிட்டா வாரத்துக்கு ரெண்டு முறை தான் சாப்பிடணும், டெய்லி அதை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதனோட விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த மருந்து வந்து டைரெக்டாக அந்த பொருள் வந்து டைரெக்டாக கிட்னிலேயோ அது சான்றுள்ள பகுதிகளையோ உட்காந்துச்சுன்னா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணி அதனுடைய ஒரு தொற்றை உருவாக்கக்கூடிய தன்மை நெல்லிக்காய்க்கு இருக்குது. அதனால் நெல்லிக்காய் ஜூஸாக சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய்க்கு மேலே போடக்கூடாது, ஒரு நெல்லிக்காய்க்கு மேலே நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிடக்கூடாது. வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு நெல்லிக்காயை போட்டு அதை நீங்கள் ஜூஸ் எடுத்து ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுக்கலாம். 40 பேருக்கு மேல் உள்ளவங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்லாம். 18 வயதிலிருந்து 25 வயதிலே உள்ளவங்களுக்கு வாரத்துக்கு 3 முறை சாப்பிட்லாம். 5 வயதிலிருந்து 15 வயது 25 வயது உள்ளவங்களுக்கு வாரத்துக்கு 3 முறை நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெல்லிக்காயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, வீட்டில் சட்னி அடிக்கும்போது, இந்த வேறு மாதிரி குழம்பு வைக்கும்போது, புளி குழம்பு வைக்கும்போது நெல்லிக்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதை டெய்லி கூட நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்துட்டுருக்கலாம். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மூலக்கூறாக உண்டாக்கி நம்ம உடம்புக்கான சக்தியை உடனே கொடுக்கும். அதனால் நெல்லிக்காய் வந்து ஒரு அருமையான அருமருந்து. இந்த நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய் லேகியம், நெல்லிக்காயில் வந்து பலவிதமாக பண்ணுவாங்க, நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் லேகியம், இதனால் இதை போல் ரெகுலராக அவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா உடலை உரமாக்கக்கூடிய சக்தி இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. சக்கரை நோய் உள்ளவங்களும் சரி, சக்கரை நோய் இல்லாதவங்களும் சரி இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வரலாம். இருந்துச்சுன்னா குறைக்கும், இல்லாட்டி சப்ளைஸ் பண்ணும், தடுக்கும். அருகம்புல், அருகம்புல் வந்து மூலக்கடவுள் விநாயகருக்கு ரொம்ப மிகவும் மிகுந்தது. ஏன் அதுக்கு வந்து விநாயகருக்கு மட்டும் அருகம்புல் வச்சுருக்காங்க அப்படின்னா, மூலக்கடவுள் முதற்கடவுள் விநாயகர் அவருக்கு அருகம்புல் தான் சாப்பிட்றோம். ஏன் அப்படின்னா, முதல்ல ஒரு எதை ஆரம்பித்தாலும் விநாயகருக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கிற எண்ணத்தில் தான் நம்ம வந்து விநாயகரை தொழுகிறோம், விநாயகருக்கு வந்து இது பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய விநாயகருக்கே அருகம்புல் மாலை போடுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்கள். எல்லா வித நோய்களுக்குமே, சர்க்கரை நோய், பாண்டுன்னு சொல்லக்கூடிய லிவர் ஃபங்க்ஷன் கெட்டு போகிறது, கிட்னியில் பிரச்சனை இருக்குது, அப்புறம் கல்லீரல் மண்ணீரலில் பிரச்சனை இருக்குது, கண் குறைபாடாக இருக்குது, அரிப்புத்தன்மை இருக்குது, அதாவது அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அரிப்புத்தன்மை இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து இவ்வளோ இதையும் பண்ணும்போது இதுக்கு முத்தாய்ப்பாக டயபெட்டிக் தான் இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இந்த அருகம்புல் வந்து எல்லா வியாதிக்கும் குடிக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து. ஆனால் டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சக்கரை நோய்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இமீடியட்டாக உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள நரம்புகளை சுத்தப்படுத்தி கணையத்தையும் போய் அதை வந்து செயல்படுத்த வச்சுருது. அருகம்புல் வந்து கணையத்தையுமே செயல்படுத்த வச்சுருது. இந்த அருகம்புல் ஜூஸுன்றதை பிறந்த குழந்தையிலேருந்து 90 வயசு உள்ளவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா சுகர் வர்றதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. வந்த சுகரை குறைப்பதற்கும் அருகம்புல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் அருகம்புலுடைய தன்மை நல்லாயிருக்கும். அருகம்புல் வந்து டயபெட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ உதவி பண்ணுதோ, அதாவது சர்க்கரை நோய்க்கு எவ்வளோ எவ்வளோ உதவி பண்ணுதோ, அது மாதிரி உடம்புக்கு உள்ள அனைத்து வியாதிகளுக்கும் உதவி பண்ணும். அது மட்டுமே இல்லாமல் சர்க்கரை நோய் ரொம்ப இருக்கிறவங்க, வேறு எந்த மருந்துமே சாப்பிட முடியல, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரே ஒரு அருகம்புல் ஜூஸ் மட்டும் ஒரு 50 to 100 ml வெறும் வயிற்றில் அவங்க சாப்பிட்டுட்டே டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா 45 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே அவங்களுடைய அளவு கட்டுப்படும். ரெண்டாவது, உடலுடைய கெட்ட கொழுப்புகளும் வெளியேறி முற்றிலுமாக டயபெட்டிக்கை, அதாவது சுகரை சரியான நிலைமை கொண்டு வருவதற்கு இந்த அருகம்புல் உதவியாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் அவங்க வந்து அலோபதிக்கில் மெடிசன் சாப்பிட்டு இருக்கும்போதும் இது வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும், இந்த அருகம்புல் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். அருகம்புல்லை நம்ம பயன்படுத்துவோம். ஆவாரம்பு, ஆவாரை கண்டோர் சாவாரை கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்கு அப்படி இந்த இது சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவாரம்புக்கு வந்து அவ்வளோ பெரிய பலம் இருக்குது. இது வந்து ஏற்கனவே நம்ம அருகம்புல்ல சொன்ன மாதிரி ஆவாரம்புலேயும் சில தன்மைகள் இருக்குது. என்ன தன்மைகள் அப்படின்னா, இந்த ஆவாரம்பு வந்து காலையில் ஒரு 10-15 பூ எடுத்து நல்லா வேக வச்சு டீ மாதிரி குடிச்சு கொண்டாங்கன்னா டயபெட்டிக்கு உண்டான டீ அதுதான், ஆவாரம்பு டீ அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா அவங்க எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த மருந்தை குறைப்பதற்கு தன்மையை இந்த ஆவாரம்பு கொடுக்கும். டயபெட்டிக்கு வந்து மிக 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 அற்புதமான ஒரு டீ வடிவில் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா
ஆவாரம் பூட்டி சாப்பிடலாம், கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த ஆவாரம் பூட்டியோடையே ரெண்டு காம்பினேஷன் சர்க்கரை வியாதிக்கு சேர்த்துக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா நாவற்படி கொட்டை, அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது இந்த முசுமுசுக்கை, அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த டீயோடு சேர்த்து. இனிப்புக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். போட்டு இந்த டீயாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஆவாரம்போடு இந்த காம்பினேஷனில் காலையில் வெறுவயத்தில் ஒரு டீ சாப்பிட்டு வாக்கிங் போகிறவங்க இல்லை ஜிம்முக்கு போகிறவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடலில் உள்ள டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை குறைபாடை நீக்குவதற்கு ஆவாரம்பு முழுமையாக வேலை செய்யும், உடமையாக வேலை செய்யும். இது வந்து எந்த வித பக்க விளைவு இல்லாமல், உடம்புக்கு பக்க விளைவுகளை கொண்டு வராமல் இருப்பதற்கு இந்த மூலிகை பூராமே பயன்படும். இந்த மூலிகையில் ஏதாவது ஒன்று எடுத்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலும் சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது உங்களுக்கு ரெகுலராக சாப்பிட முடியும்னு நினச்சிக்கிட்டீங்களோ, இது பாவற்காய் தவிர மித்த எல்லாத்தையுமே பச்சையாகவே சாப்பிட்லாம். பாவற்காய் மட்டும் சமைச்சு சாப்பிடணும். இந்த சர்க்கரை நோய்க்கு இது பூராமே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.